ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீல் மேக்கர் வச்சு ஒரு டேஸ்டியான கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். ஒரு நான்வெஜ் கிரேவி எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அதே அளவுக்கு இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, புரோட்டா, ஃபுல்கா இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்டில் இந்த கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சின்ன சைஸில் உள்ளது. இது வந்து பெரிய சைஸ்லேயும் கிடைக்கும், சின்னதுலேயும் கிடைக்கும். எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ கொதிக்கிற தண்ணியில் போடணும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ வந்து மசாலாவெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 பீஸ் தேங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். திருகின தேங்காய் பூவாக இருந்தால் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 7-8 முந்திரி பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சுடுதண்ணியில் ஊற வச்ச மீல் மேக்கர் நல்லா ஊறி பெருசாக வந்திருக்கு. இதில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு நல்லா ட்ரையாக எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னாலே கிரேவியோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரியாணி இலை இதை சேர்த்து தாளிச்சிடலாம். இது கூட பொடியாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது கூட 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கி நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கூட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த எண்ணெயிலையே 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வச்சிடலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை 1 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை இதோட சேர்த்துடணும். இந்த கிரேவியோடு இதை 1 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேணாம், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த கிரேவியோடு சேர்ந்து வெந்தால் தான் இதோடய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெலாம் அழகாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட பொடியாக கட் பண்ண மல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான்வெஜ் சாப்பிடும்போது எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே அளவுக்கு இந்த கிரேவிலையும் டேஸ்ட் இருக்கும். அந்தளவுக்கு இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.